வணக்கம் நண்பர்களே, நாம புதுசா மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க, மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நடிகை யாஷிகா ஆனந்த் அவர்கள் இப்போ விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இந்த குற்ற உணர்ச்சி அப்படின்ற விஷயம் சார்ந்து அவங்க எவ்வளோ தவிச்சிக்கிட்டு இருக்கான்ற ஒரு புரிதல் நமக்கே கிடைக்குதுங்க. அவ்வளோ ஒரு வலி மிகுந்த விளக்கமாக தான் அது இருக்குது. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க நம்ம ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். யாஷிகாவோட கார் விபத்து சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய தகவல்களை வெளிக்கொண்டு இருக்காங்க. அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து எஃப்ஐஆர் ஒன்று வெளியாகி இருந்துச்சு, அதில் ஒரு தகவல் இருந்துச்சுங்க. இதுவே இந்த சம்பவத்தை நேரில் பார்த்துருந்தனால மக்கள், அந்த ஈசிஆர் பகுதி மக்கள், அவங்க சொன்ன தகவலோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தா ஒரு சில முரண்கள் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சிலர் இந்த மதுபான விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க, இன்கேஸ் போதையில் கார் ஓட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு பொதுமக்களில் சிலர். ஆனால் எஃப்ஐஆரில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அவங்க மதுபானம் எதையோ அருந்தலன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தால் இப்போ யாஷிகா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கத்தில் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், நான் குடிக்கலை, நான் குடிக்கவே இல்லை, ட்ரக்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை, ஆனால் பல பேர் அது போல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதை நான் தாண்டி வந்துடுவேன், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இதில் மட்டுமே சார்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அவங்க மது போதையில் இருந்திருக்காங்க இல்லை அப்படின்ற ஒரு யூகம் இப்போ பெருசாக நழுவிக்கிட்டு இருக்கலாம். அதில் என்ன முடிவு உண்மையாக இருக்குன்றதை மக்கள் நீங்களே எடுத்துக்கலாம், அதில் யாரும் தலையிட முடியாது. ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க உண்மையை சொன்னால் மட்டும்தான் உலகத்துக்கு உண்மை தெரிய வரும். சம்மந்தப்பட்டவங்க மறைக்கிறாங்க, மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா சத்தியமாக உண்மை தெரிய வராது. என்ன சொல்ல வரும் தெளிவாக அவங்க புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, கடந்த 3ஆம் தேதி யாஷிகா சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிடுறாங்க. அதில் அவங்க உருக்கமாக, அதாவது அந்த பதிவை பார்க்குறப்ப நீங்களே நினைக்கலாம் இவங்க அழுதுகிட்டே பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவ்வளோ உருக்கமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த வண்டியில் 4 பேர் போயிருக்காங்க, அதில் ஒருத்தவங்க மட்டும் இறந்துருக்காங்க. வண்டியை ஓட்டின யாஷிகாவாக இருக்கட்டும், பின்னாடி உட்காந்துட்டு போனால் 2 ஆண் நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே உயிரோடு தான் இருக்காங்க. அந்த ஒரே ஒரு பொண்ணை தவிர, பவனி அப்படின்ற பெண் தாங்க இறந்துருக்காங்க. இவங்களோட இறப்பை கொஞ்சம் கூட தாங்க முடியாமல் தான் யாஷிகா இந்த பதிவிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பவனி இல்லை அப்படின்றத என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல, இதுக்கப்புறம் என் வாழ்நாளில் ஒவ்வொரு செகண்டையும் நீ இல்லாமல் எப்படின்னா கடந்து போக போகிறேன், எனக்கு சுத்தமாக புரியல, இந்த விபத்துலேருந்து நான் உயிர் தப்பிச்சிட்டல, இதை நினச்சி கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறதா, இல்லைனா இதே விபத்தில் நீ இறந்துருக்கல, இதை நினச்சி கடவுளை நான் குறை சொல்கிறதா, எனக்கு இதுவும் சுத்தமாக புரியல. உன் குடும்பத்தை மீளாத துயரத்தில் நான் ஆழ்த்தியிருக்கேன், உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனால் இந்த குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் நான் என்ன ஆறுதல் சொல்ல போகிறேன், எங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட அந்த ஃபீல் தான் எனக்கு ஏற்படுது, அது இதுன்னு அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு போஸ்ட்டில் மட்டுமே. அதாவது நாம கூட இறந்துடலாங்க ஒரு விபத்தில் சிக்கி, ஆனால் நம்மளால் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை லீட் பண்ணதெல்லாம் நரக வேதனை. அதை தான் யாஷிகா அவர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடந்த 3ஆம் தேதி அவங்க அந்த பதிவிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளை, அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி யாஷிகாவோட பர்த்டேங்க. யாஷிகா அவர்களோட 22ஆம் பிறந்தநாள் தேதி தான் அன்னைக்கு. அன்னைக்கு அவங்க கொண்டாட்டங்கள் எதுலையுமே ஈடுபடலை. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கனு சொல்லிட்டு கொண்டாடத்தில் ஈடுபடலை, அவங்களோட குடும்பத்தினரை கொண்டாடத்தில் ஈடுபடலை. ஆனால் இவங்க இந்த நேரத்தில் இப்படி இருக்காங்களே, இதை பார்த்து அவங்கள ஒரு சில ரசிகர்கள் கொண்டாடத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அவங்கக்கிட்டேயும் இந்த குடும்பம் சார்பாக ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு, இந்த நேரத்தில் எதுவும் கொண்டாட்ட வேண்டாம், ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஆக்சிடெண்ட்டில் ஒரு பொண்ணு இறந்துருக்கா, இந்த நேரத்தில் யாஷிகோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது சரியாக இருக்காதுன்னு தான் அந்த தரப்புலும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 22ஆவது பிறந்தநாளை லைஃப் லாங் அவங்க சத்தியமாக மறக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கோர அனர்த்தங்கள் இந்த ஒரே ஒரு பிறந்தநாள் இவெண்ட்டை சுற்றி மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. யாஷிகாவோட இந்த பிறந்தநாள் அவங்களோட மறு ஜென்மம்னு சொல்லலாம், ஏன்னா சாவை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இந்த நேரத்தில் அவங்க வாய் திறந்து முத முறையாக பேசியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் அவங்க வாக்குமூலத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க முத முறையாக ஊடகங்களுக்கு பேசியிருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யாஷிகா தரப்பு விளக்கம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த ஜூலை 24ஆம் தேதி நைட்டு யாஷிகா அவங்க கூட இந்த 3 நண்பர்கள், 2 ஆண் நண்பர்கள், ஒரு தோழி பவனி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஈசிஆர் ரோடு பக்கமாக தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் எல்லாருக்கும் பசிக்கவே நைட்டு 11 மணி வாக்கில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்காங்க. எங்கேயோ கேட்ட தகவல் மாதிரி இருக்காங்க. கரெக்ட், இதுக்கு முன்னாடி யாஷிகாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தகவல் தெரிவிச்சிருந்தார், அதை பேஸாக வச்சது எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அந்த எஃப்ஐஆரில் இவங்க சொல்லியிருந்த எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ சிமிலாரிட்டி கரெக்டாக கிடைக்குது. ஓகே, ஸோ ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்காங்க, அதுக்கப்புறம் தான் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் நிகழ்து. இதில் பவனி அப்படின்ற கேரக்டர் எப்படி உள்ளே வந்தாங்க, இது சம்மந்தமான விளக்கத்தையும் யாஷிகா கொடுத்துருக்காங்க. பவனி அப்படின்றவங்க யாருன்னா, இவங்க ஹைதராபாடை பூர்வீகமாக கொண்டவங்களாம்.
இவங்க மாடலிங்கில் ஒரு காலத்தில் கோல வச்சுருவாங்களாங்க இந்த பவனி அப்படின்றவங்க. இவங்களுக்கு மாடலிங் கரியருக்கு பிறகு மிகப்பெரிய கரியராக அமைஞ்சது அமெரிக்காவில் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தான். சாஃப்ட்வேர் என்ஜினியராக பவனி அவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. கொஞ்ச நாள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த பவனி அவர்கள் தங்களோட பேரண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஹைதராபாத் வந்திருக்காங்க. ஹைதராபாத் வந்த பவனி தான் யாஷிகாகிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் இவங்களை மீட் பண்ணது சென்னை வந்திருக்காங்க. இந்த சென்னையிலிருந்து தான் பவனி, யாஷிகா, அந்த ரெண்டு ஆண் நண்பர்கள் எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு எதுக்கோ வந்திருக்காங்க, ஆனால் எங்கே வந்து முடிஞ்சிருக்கு, கடைசியில் அந்த பொண்ணோட உயிரே போயிருக்கு. ஆக்சிடென்ட் நடந்து கரெக்டாக ஒரு வாரம் கழித்து பவனி அமெரிக்கா போயிருக்க வேண்டியது. அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா, ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. பவனி முந்தைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறப்ப எல்லாம் ஒன்றா இருந்திருக்காங்க யாஷிகாவோட சேர்த்து, ஆனால் இந்த பர்த்டே யாஷிகாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறப்ப அந்த பொண்ணு இல்லை. இந்த கேஸில் மக்கள் மனசில் இருந்த மிகப்பெரிய குழப்பமே அந்த பொண்ணு குடிச்சிட்டு வண்டி ஓடிச்சா இல்லையா, இந்த ஒரு குழப்பம் தான். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க அந்த பொண்ணு ட்ரிங்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஈஸியாக ரூட்டில் வராங்க, என்ஜாய் பண்ணிட்டு வராங்க, எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற இடத்துக்கு மேபி போயிட்டு வந்திருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப குடி போதை கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்திருக்கோம், இந்த கேள்வி தான் வெகுஜன மக்கள் மனசு ஆட்கொண்டிருந்துச்சு. அதுக்கான பதிலை எத்தனை பேர் எவ்வளோ சொல்லியிருந்தாலும் சம்மந்தப்பட்ட யாஷிகா இருக்காங்க, அவங்க சொன்னதானே கரெக்டாக இருக்கும், அவங்களும் சொல்லியிருக்காங்க, அதை பற்றியும் போல்டாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விபத்து நடந்த அன்னைக்கு நான் சுத்தமாக குடிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதாக ஒரு சிலர் சொல்கிறாங்க, சத்தியமாக நான் ட்ரக்ஸ் எதுவுமே உட்கொள்ளவே இல்லைன்னு அவங்க அடித்து சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் கிடையாதுங்க, அந்த காரை நான் அதிவேகமாக ஓட்டலன்னு சொல்கிறாங்க. இதுதான் எல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க மது போதலை இருந்திருந்தாங்கன்னா விசாரணை தேவையில்லை, அதுதான் மிகப்பெரிய தப்புனே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க மது போதலை இல்லைன்றாங்க. அப்போ செகண்ட் ரீசன் என்னவாக இருந்திருக்கும், அவங்க அதிவேகமாக வண்டியை ஓட்டு வந்திருக்கலாம், ஆனால் இப்போ அவங்க அதையும் இல்லைன்றாங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஒரு ஓட்டுநர் மேலே இருக்க மிகப்பெரிய தப்பாக கருதப்படும். ஆனால் அந்த ரெண்டு விஷயமும் தன் மேலே இல்லைன்றாங்க. அப்போ எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இந்த கேள்விக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் ரோட்டில் பெரும்பாலும் அந்த இருள் சூழ்ந்திருக்கும் அந்த பகுதியில், அங்கங்கே லைட்ஸும் பெருசாக இருக்காது. நான் காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன், நான் வந்த பகுதியில் சுத்தமாக லைட்ஸ் இல்லை. அந்த நேரத்தில் நான் ஏதோ ஒன்று மேலே மோத போயிட்டு கடைசியில் அங்கேருந்த இரும்பு தடுப்பு மேலே மோதிட்டேன். நான் மோதுனதுக்கு பிறகு அந்த கார் மூன்று முறை சுழன்று போச்சு. அப்படி அதாவது பல்ட்டி அடி சொல்லாமல் பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடெண்ட் ஆகிற ஸ்பாட்டில், அது மாதிரி மூன்று முறை சுழன்று போச்சாங்க. சோழன்று போனதும் ஒரு கட்டத்தில் யாஷிகா அவர்களுக்கு உடம்புல சுத்தமாக உணர்ச்சிகளே இல்லையா, அவங்களால எழுந்து கூட நிற்க முடியலையா, அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருக்காங்க. அந்த டைமில் இந்த காரோட எல்லா கதவுகளும் லாக் வேற இருந்துச்சா, அதை ஓப்பன் பண்ணவும் முடியலையா, கொஞ்ச நேரமாக உள்ளே எல்லாம் சிரமப்பட்டிருக்காங்க. அப்போ யாஷிகா பக்கத்தில் பார்க்குறப்ப கூட உக்காந்துட்டு இருந்தால் பவனி உள்ளே இல்லை. அப்போ தான் யாஷிகா ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறாங்க, காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக காரோட கதவுகள் வரும் பார்த்தீங்களா அந்த விண்டோ மிரர், இதை கீழே இறக்கி விட்டபடி தான் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதனால தான் விபத்து நடந்த உடனே பவனி அவர்கள் வெளியே தூக்கி வீசப்பட்டிருக்காங்களாம். இங்கே ஒரு தியரி அடிபடுதலைங்க, இந்த சன் ரூஃப் மேலே அவங்க நின்றுட்டு இருந்திருக்கலாம் பவனி, விபத்து நடந்தப்போ அவங்க அதன் மூலமாக தூக்கி வீசப்பட்டலாம் சொல்லிட்டு இருந்துச்சுல, அந்த ஒரு கூற்று இந்த இடத்துல உடையிற மாதிரி இருக்கு. சரி ஓகே. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயத்தான் சொல்கிறாங்க யாஷிகா, சீட் பெல்ட்டை பவனி போடலைன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்து எல்லா தரப்பினரும் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான், இதையே தான் திரும்ப உறுதிப்படுத்துகிற மாதிரி யாஷிகா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோமோ இல்லையோ, காரில் போகிறப்ப மறக்காமல் சீட் பெல்ட் போடணும், இதை கண்டிப்பாக கற்றுக்குறோம். நாங்கள் காருக்குள்ளே இருந்து எப்படியோ ஒரு கட்டத்தில் வெளியே தப்பிச்சு வந்துட்டோம், அப்புறம் அங்கே வந்த பொதுமக்கள் எங்களை மருத்துவமனையில் அனுமதித்தாங்க, மருத்துவமனையில் அனுமதித்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுருக்கு. அந்த நேரம் சார்ந்து பல பேரும் ஒரு சில வீடியோக்களை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க சமூக வலைதளத்தில், ஏதோ நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி, அதெல்லாம் ஃபேக்குங்க, நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டவே இல்லைன்னு அவங்க திரும்ப 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 தீர்க்கமாக சொன்னாங்க. அதுவும் அவங்களோட தோழி பவனி இறந்துருந்தாங்களே, இந்த விஷயத்தை யாஷிகா அவர்கள் குணமடைஞ்சதுக்கு பிறகு தான் அவங்க வீட்டில் இருக்கவும் சொல்லியிருந்தாங்களாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பவனி உயிரோடு இருக்கிறதா தான் யாஷிகா நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். இவ்வளோ விஷயங்களை பதிவு பண்ண யாஷிகா கடைசியில் பார்த்தீங்கன்னா தன்னோட குற்ற உணர்ச்சி எந்தளவாக இருக்குது இதை நினச்சும் மாயமாக ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. அதாவது இந்த விபத்தில் நான் உயிர் படிச்சிடக்கூடாது, நான் கண்டிப்பாக இறந்துருக்கணும், ஏன்னா ஃப்ரெண்டு இறக்கிறதுக்கு நான் தான் காரணமாக இருந்திருக்கேன், இப்போ அவள் இல்லை, இந்த லைஃப்பை நான் மட்டும் லீட் பண்ணணுன்னா என் மனசில் குற்ற உணர்ச்சி எந்தளவாக இருக்கும் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவங்க நிறைய விஷயங்கள் ஆதங்கத்தோடு அழுதபடியே தான் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, பவனி வானத்தில் இருந்து எப்பயாச்சும் ஒரு நாள் மன்னிப்பா, அவள் பார்த்து என்ன மன்னிப்பா, இந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. புரியுது, ஒரு ஃப்ரெண்டை இழந்தவங்களும் கஷ்டம் தெரியணும்ல, கண்டிப்பாக இது ஃப்ரெண்டை இழந்த எல்லாருக்குமே அந்த கஷ்டம் புரியும். இவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டிருந்தாலும் எலும்பு முறிவு பிரச்சனை இருக்குல்லங்க, அது இவங்களை பயங்கரமாக ஆட்கொண்டுக்கிட்டு இருக்கான். சர்ஜரிஸ் என்ன தான் பண்ணப்பட்டாலும் அந்த வழி இவங்கிட்டு போகலையாங்க, அதுவும் இவங்க அழணும்னு நினைக்கிறாங்கன்னா அழவும் முடியலையா, அந்தளவு தைல் வேறு போட்டு வச்சுருக்காங்களாம். ஸோ இந்தளவு கொடுமையாக இருந்துட்டுருக்கான். இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க, 5 மாதம் வரைக்கும் தன்னால் எழுந்து நடக்கக்கூட முடியாது, இதுக்கப்புறம் எனக்கு சினிமா வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குன்னு ஃப்யூச்சரை பற்றியும் கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களே, யாஷிகா என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க இந்த கேஸ் சார்ந்து எல்லாத்தையும் உங்கள் காதுகளில் போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அங்கே உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு.
ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கேஸ் பெருசாக வலுப்பெறாதுங்க, வலு விழுந்து தான் போகும். ஆனால் இவங்ககிட்ட விசாரணை முன்னெடுக்கப்பட போதில்ல, அந்த விசாரணை ஒரு கட்டத்தில் கைதாக மாறிச்சுன்னா இந்த கேஸ் திரும்ப விஸ்வரூபம் எடுக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஓகே, அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். யாஷிகாவோட இந்த விளக்கம் இருக்குல்ல, இதன் மூலமாக நமக்கு இருந்த பல குழப்பங்களுக்கு இப்போ விடை கிடச்சிருக்கு. அந்த விடை என்னென்ன, அதை பற்றி ஒன்றா பார்த்துடலாம். மொதல் விஷயம், போதையில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இதை தான் சொல்கிறாங்க, மக்கள் முடிவு பண்ணிக்கலாம் அவங்க போதையில் இல்லை. ஓகே, ரெண்டாவது விஷயம், பவனி சீட் பெல்ட் அணியலன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாருமே சொல்கிற விஷயம் தான், இது உண்மை. மூணாவது, ஃபேக்கான வீடியோ ஸ்ப்ரெட் பண்ண போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்களே, அதுவும் உண்மை தாங்க. அவங்க குடிச்சிட்டு வண்டி ஓடினா ஒரு வீடியோ பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு, அது ஃபேக்கு தான். அதை எக்ஸ்போஸ் பண்ணி நம்மளே விளக்கம் கொடுத்துருந்தோம். அடுத்ததா, அதிவேகமாக வண்டி ஓட்டதால் விபத்துன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எஃப்ஐஆர்லாம் அதுதான் சொல்லப்பட்டிருந்துச்சு, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே மணிக்கு அந்தளவு கார் ஸ்பீடாக போனதா, ஆனால் அவங்க அதிவேகமாக ஓட்டலன்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது விஷயம், ஒரு சுய வாக்குமூலம் தணிக்க மாதிரி வச்சுக்கலாம். அந்த பவனி இறந்தாங்களே, இந்த இறப்புக்கு நான் தான் காரணம். இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாஷிகா அவர்கள் குற்ற உணர்ச்சியில் இப்போ ஒவ்வொரு நாளாக கடந்துட்டு இருக்காங்கன்னு தெள்ள தெளிவாக தெரியுது. எது எப்படியோ ஒரு உயிரங்க போயிருக்கு, அதுக்கு யாஷிகா காரணமாக இருந்திருக்காங்க, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் அவங்கள போட்டு திட்டி தீக்கிறதுக்கு பதிலாக மரணத்தை பார்த்துட்டு வந்த பொண்ணுங்க, இதுக்கப்புறம் சட்டப்படி என்னென்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும், அப்படி விட்டுலாம். இந்த விஷயத்தில் எல்லாருமே உள்ளே புகுந்து நீ இதைத்தாமா பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு மேலும் மேலும் மன ரீதியாக துன்புறுத்தல் கொடுக்காம ஃப்ரீயாக விட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கேஸில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, ஒரு ரெண்டு ஆண் நண்பர்கள் கூட போனதாக சொல்லியிருந்தோம், அவங்கள பற்றி எந்த தகவலும் வெளியிடப்படவே இல்லை. யார் என்ன இப்போ வரைக்கும் சுத்தமாக தெரியல. அவங்க சார்ந்து இந்த வழக்கில் ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்குன்னா அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணதாக போகிறோம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு வழக்கின் மட்டும் நம்ம பார்க்கலங்க, இதே ஈசிஆர் பகுதியில் இதுக்கப்புறம் இது போல் எந்த உயிரும் போகக்கூடாதுன்னு பார்க்குறோம். அதனால் இந்த கேஸை பற்றி இந்தளவு எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வழக்கில் யாஷிகா அவர்கள் கைது பண்ணப்படுறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயமாக பார்க்கப்படாது, மிகப்பெரிய வார்னிங் சார்ந்த விஷயமாக பார்க்கப்படும். ஈசிஆரில் இதுக்கப்புறம் யார் இப்படி வண்டியே கவனக்குறையாக ஓடிட்டு போனாலும் அவங்களுக்கு இதான் நிலமன்ற விஷயத்த பொதுமக்கள் மனசில் விதைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அதனால தான் அந்த குழப்பம் நீடிச்சிக்கிட்டே இருக்குது. விசாரணை பண்ணப்படுறப்ப இவங்க கைது பண்ணப்படலாம்னு சொல்லிட்டு அதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்த ஷோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.